வந்து 700 மார்க்ஸ் தான். ஸோ கேட்டேன் சீக்கிரம் வர போறாரு. Let's welcome Kavin! சூப்பராக இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கவினை வந்து இந்த இடத்துல பார்க்குறதுங்கிறது நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கவினை கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு எம்சியாக ஆரம்பித்து அப்புறமா ஒரு விஜேவாகி அப்புறமா அங்கங்கே நடித்து இன்றைக்கி ஒரு ஹீரோவாகி கவின்னு சொல்லும்போது இவ்வளோ பேர் கைதட்டலோடு அவர் அன்பை கொடுக்குறாங்கங்கிறது உங்களை இப்படி பார்க்குறது நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஃபேன்ஸுக்கு அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா பசங்க சந்தோஷமாக கைதட்டிகிட்டே கூடவே வந்துடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரொம்ப ரொம்ப லாஸ்ட் மினிட் பிளானு, அதனால் அந்த லாஸ்ட் மினிட்ல எங்களோட இன்வைட்டை ஏற்றுக்கிட்டு வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்கிறத என்றைக்குமே நல்லபடியாக கொண்டாடணும், இருக்கிறத என்றைக்குமே காப்பாற்றிக்கணும், அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ நிறையா தேங்க்ஸ் சொல்லணும், அதை மட்டும் நான் அப்படியே ஆர்டரான சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடும், ஓகே? ஸோ இதோட ஈவெண்ட் முடிஞ்சிடும், கடைசியாக நீங்கள் பார்த்துட்டு எல்லாருமே கிளம்பிக்கலாம், ஓகே? ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். ஹாய்ப்பா, ஹாய்ப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. என்னண்ணா இங்கிட்ட? ஓ சாரி சார், ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாலேருந்து நான், பாபு, என்னோடய ஃப்ரெண்டு பிரதீப், நாங்கள் எல்லாருமே காலேஜிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாலேருந்து பாபு இந்த கதை வந்து எனக்கு சொல்லியிருக்காப்புல. நிறையா வாட்டி அதை உக்காந்து ஒர்க் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஓகே இந்த கதை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் என் மேலே வச்சுருந்தது இன்றைக்கி மொத்தமாக இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்ஸ் ஃபார் தட் பாபு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பாபு வந்து இவ்வளோ மெச்சூர்டான ஒரு கண்டென்ட் யோசிப்பானா அப்படின்றது எனக்கு தெரியாது. மொதல் அந்த கண்டென்ட் கேட்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் சில இன்டர்வியூஸ் நான் சொல்லியிருக்கேன், ஒரு எஃப்எம்மோட ஆடிஷன் அட்டன் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் அழுதுட்டு வெளியில் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த எஃப்எம்மோட ஆடிஷன் அட்டன் பண்ணது நான், பாபு அண்ட் பிரதீப். பிரதீப் எங்கே இருக்காப்புல, கிளம்பிட்டாப்லையா? ஓகே ஃபைன். ஸோ நாங்கள் 3 பேரும் தான் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அன்றைக்கி சத்தியமாக தெரியாது, லைஃப்பில் வந்து நான் ஒரு படம் பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியாது, பிரதீப் உதறோம், எங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் த பிலீவ் வி ஹேட் ஆன் ஈச் அதர், ஒவ்வொரு ஃப்ரெண்டும் ஒவ்வொரு இடத்துல தள்ளி விட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்டும் தூக்கி விட்டதால் மட்டுமே தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு ஒரு வேலை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அண்டு அந்த தேங்க்ஸ் வந்து கரெக்டாக எல்லாருக்குமே சொல்லிடணும் அப்படின்றதுக்காக வழக்கம் போல் ஒரு பிட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்டு ஸோயா, ப்ரொடியூசர் எங்கள் அம்பேத் சார், இன்னொரு படம் பண்ணுறதுக்கு லிஃப்ட்டுக்கு அப்புறமேட்டு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இந்த கதை ரொம்ப கரெக்டாக செட் ஆனதுக்காக நாங்கள் இந்த படத்தை அப்படியே டேக் ஆஃப் பண்ணோம். முக்கியமாக எனக்கு என்னோடய குரு என் அண்ணன் நெல்சன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நம்மளை நம்பி காசு போடுற ப்ரொடியூசருக்கு வந்து ஆன் டேபிளில் படம் என்றைக்குமே நல்லபடியாக அது அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் இருக்கணும், அது என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பேக் ஆஃப் த மைண்ட் எப்போயுமே ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த விதத்தில் படம் வந்து முடிஞ்சு நல்ல கதையை நம்பி இந்த படத்தை அவர் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா இப்போ நம்மளோட காசு வந்து 5 ரூபாவோ 10 ரூபாவோ திருப்பி வருமோ வராதோ அப்படின்னு தெரியாமல் ஒரு தொழிலில் தூக்கி போடுவோமா, நான் தூக்கி போடுவேனான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அப்படி எங்களை நம்பி இந்த கதையை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அம்பேத் சார். பர்சனல் ரீசன்ஸால் அவரால் வர முடியல, அண்ட் வி மிஸ் யூ சார். அண்டு யா, ஸோ அடுத்ததாக ஜென் மார்டின். ஜென்னு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நானும் சாண்டின்னு ஒரு பாட்டு ஆடிருந்தோம் இல்லையா, அந்த பாட்டு வந்து ஒரு மியூசிக் வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாப்புல. எனக்கு பாட்டு நல்லா இருந்துச்சு, ஒரு ஆடியன்ஸ் பல்ஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, பாட்டு அப்படியே கேட்டுட்டு இந்த மாதிரி இன்னெல்லாம் வச்சுருக்கீங்க, ஒரு நாள் நேரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நேரில் போய் மீட் பண்ணேன். ஒரு 4-5 பாட்டு பயங்கரமாக பண்ணி ஒழிச்சு வச்சுருந்தாப்புல. சரி, மொத்தமாக எல்லாம் பார்த்து எடுத்து ஒரு ஃபோல்டரில் போட்டுட்டு, இந்த ஃபோல்டர் வேறு யார்ட்டையுமே கொடுத்துடாதீங்க, மியூசிக் வீடியோலாம் வேணாம், நம்ம நேரம் படம் பண்ண போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். பாவம் மாட்டிக்கிட்டாப்புல.
பட் டு பி ஃப்ராங்க், நிஜமாகவே இந்த படத்துக்கு அவர் பார்த்துருக்க வேலை அப்படிங்கிறது தான் சக்தியை மீறின ஒரு வேலை. இது வரைக்கும் அது எந்த இடத்துக்கு வந்திருக்குன்றது எனக்கு தெரியல, பட் ஆனால் படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அது இன்னும் பெரிய இடத்துக்கு போய் சேரும், அவருக்கான இடம் இன்னும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஜென், ரியலி யூ மீன் அ லாட். அண்ட் சாண்டி அண்ணன் ஆவேஸாக என்னோடய ரொம்ப க்ளோஸு, இன்றைக்கி வர முடியல, டெஃபினட்டாக செலிப்ரிட்டி ஷோக்கு வந்துருக்கு சாண்டி அண்ணன், மற்ற தேங்க்ஸ்லாம் உங்கள் நேரில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எங்களோட டெக்னிக்கல் டீம் எழில், கதர் அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எழில் ப்ரோ, ஒரு செகண்ட் டே நம்ம எல்லாருமே உட்காந்து பேசணும், ப்ரோ இங்கேருந்து கரெக்டாக இந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஷூட்டை, எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட் லிமிட்டேஷன்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே இப்படி ஒரு ப்ராடக்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஃபைனல் அவுட் பார்க்கும்போது ஐ ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கதிர், நாங்கள் தூங்காதப்பெல்லாம் அவரும் தூங்காமல் இருந்திருக்காப்புல, அவர் முழிச்சிருக்கும் போதெல்லாம் நாங்களும் முழிச்சிருந்திருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் அதுதான் அப்படி சேர்ந்து சேர்ந்து பண்ண ஒரு வேலை. ஸோ அந்த தூக்கத்தை தொலைச்சதுக்கும் எல்லாமே உழைச்சதுக்கும் நிச்சயமாக எவ்ரிபடி வில் கெட் பே ஆஃப் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக ஏடிஸ் டீம், இப்போ கூப்பிடும்போது கூட அந்த பசங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தானுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ 10ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்னா கண்டென்ட் இன்னும் ரெடி ஆகல, அந்த வேலைகள் எல்லாமே காலையில் வரைக்கும் முக்கியமாக முடிச்சுட்டு இதை ஹோல்டு பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இப்போ இங்கேருந்து முடிச்சுட்டு திருப்பி அங்கே எல்லாருமே ஓட போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு என்றைக்குமே எல்லா இடத்துலையுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா படத்தோட ஏடிஸ்க்குமே ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற கனவு நிச்சயமாக ஒரு இடத்துல ஒரு நாள் சேரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஏடி டீம். அண்ட் யா லிரிசிஸ்ட் அண்ணா, மோகன்ராஜன் அண்ணா ஒரு பாட்டு கிளேச காதலான்ற ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை, அண்டு அது இந்த வருஷத்தில் எனக்கு நடந்திருக்கு அவர் கூட. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஷிக் டீசர் ட்ரெய்லர் பார்த்த வரதில் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு ரெக்கட் பாய் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கழுத்தருத்துக்கு மாதிரி போய் நிற்பாப்பில், அந்த ரெக்கட் பாய் தான் வந்து லிரிசிஸ்ட், பார்க்குறதுக்கு தான் ரெக்கட் பாய் மாதிரி இருப்பாப்பில், செம்ம சாஃப்ட்டு, சூப்பரான ஒரு ரெண்டு பாட்டு படத்தில் எழுதியிருக்காரு, அது படம் பார்க்கும்போது உங்களுக்குமே எல்லாருக்குமே ஃபீல் ஆனிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆஷிக். அண்ட் முக்கியமாக விஷ்ணு இடவன், ஒரு 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 இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே தன் எழுத்து மூலயமா ஒருத்தர் தன் பேரை சம்பாதிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காருங்கிறது யார் ஒரு பயங்கரமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இப்போ நாங்கள் முன்னாடி சொல்லி இந்த யுவன் சார் முக்கியமான ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு போகாதே அப்படின்னு சொல்லி, அந்த பாட்டு நான் முத ஜென்னோட ஸ்டுடியோவில் கேட்கும்போது அப்படியே அந்த படத்தை தூக்கி பாட்டை தூக்கி படத்தில் வச்சிட்டோம், எதுவுமே மாற்றலை, இது வந்தால் என் படத்தில் வந்தால் போதும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. பை மேஜிக்கலாக எப்படி என்னன்றதுலாம் தெரியல, தன் எழுத்துக்கள் மூலியமாக இவ்வளோ சூப்பராக இன்ஸ்பயர் பண்ண முடியுமா, ஒரு எமோஷனை கன்வே பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் நிஜமாகவே இந்த படத்தில் 3 பாட்டு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல, என்னோடய பர்சனல் ஃபேவரட் தாயாக அப்படிங்கிற ஒரு பாட்டு, படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே அது ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வார்த்தை உண்மை அப்படிங்கிறத நீங்கள் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு. அண்டு மணிமாறன் வந்து இப்போயுமே வந்து சிம்பிளாக ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போனாப்பில் இல்லையா, அவ்வளோதான், மற்றபடி வேலையெல்லாம் செம்மையாக பண்ணிடுவார், கொஞ்சம் அப்பப்போ ஃபோன் மட்டும் எடுக்க மாட்டார், இனிமேல் எடுத்துருவீங்களே ஏன்னா படம் ரிலீஸ் ஆகணும்ல. தேங்க்யூ ஸோ மச் மணிமாறன், பட் ரியலி மீன்ஸ் அ லாட், நீங்கள் இவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜ் நம்மளை எல்லாருக்குமே கிடச்சிருக்காது. தேங்க்யூ ஸோ மச் மணிமாறன். அண்டு யா, ஸோ கம்மிங் பேக் வித் அபர்ணா, நான் மொத பீஸ்ட் செட்டில் தான் உங்களை நான் பார்த்தேன், எனக்கு பார்த்துட்டு ஓகே இவங்க இது நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அந்த கதை மேலே இருந்த நம்பிக்கை அது. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒருத்தங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு ஒரு கொலீக் அப்படின்ற ஒரு ஒரு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தால் நம்மளால் போய் கேட்க தான் முடியும், அதுக்கு மேலே அந்த கண்டென்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் அவங்களுக்கு அது ஓகேவா நோவா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பி நீங்கள் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஐ திங்க் நீங்கள் ரொம்ப நியாயம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஹரீஷ் வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த ரோல் மட்டும்தான் ஷூட்டிங், ஒரு 10 நாளுக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து ஆளே கிடைக்கல, அப்படியே தேடினே இருந்தோம், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கும் போது தான் கரெக்டாக முதல் நீ முடிவு நீ படம் ரிலீஸ் ஆச்சு. பார்த்தா ஒரு ஃபஸ்ட்டு சீன்லேயே பயங்கரமாக ஒன்று பண்ணியிருப்பாப்புல, அது பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்ததுமே ஓகே அந்த ஃப்ரெண்டு அப்படியே எனக்கும் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ரியல் லைஃப்மே அப்படி ஒரு ஃப்ரெண்ட் அவர், நம்பி கூப்பிட்டதுக்கு நிஜமாகவே சூப்பரான ஒரு ஃப்ரெண்டாக அவர் இருந்திருக்காப்புல. அதாவது உலகமே சேர்ந்து ஒருத்தனை வந்து காரி துப்புனாலும், அப்பா அம்மா மதிக்கலனாலும், கேர்ள் ஃப்ரெண்ட் மதிக்கலனாலும், ஒய்ஃபு மதிக்கலனாலும், ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கடைசி வரைக்கும் கூட இருப்பான் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு ஹரீஷ் படத்தில் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல. அண்ட் நிச்சயமாக உங்களை பார்த்து நிறையா பேர் நிறைய படத்தில் கூப்பிட்டுருப்பாங்க, அந்த மாதிரி தான் நானும் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணி பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஹரீஷ். அண்டு
ப்ரோ ஆர்டர் முடிச்சிடறேன் கொஞ்சம் வந்து இல்ல பாத்துட்டா மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி இருக்கு இப்பதான் பாதி இல்ல ப்ரோ அதுதான் எனக்குமே எல்லாருமே ஒரு ஒரு பேருக்காக தான் வேலை செய்யறோம் அந்த பேரை வந்து உற்றாம கரெக்டா சொல்லணுன்றதுக்காக பாக்குறேன் தேங்க்யூ அண்ட் முக்கியமா அடுத்தது யா விடிவி சார் விடிவி சாரும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அப்பர்னா வந்து பீஸ்ட் செட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு அந்த ரோலுக்கு ஒரு ஒரு ஆள் தேவை அப்படின்னு பாருங்கும் போது ஒரு நாள் பீஸ்ட் செட்டுக்கு போயிருந்தேன் பார்த்தா சார் அந்த மாதிரி ஒன்று அங்கே பண்ணிட்டு இருந்தாரு நெல்சன்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி அவரையும் கூப்பிட்டுவார் நீ எதுக்கு வேறு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தராக தூக்கிட்டு போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் விடிவி சார் தேங்க்யூ ஸோ மச் நிஜமாகவே அந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அவர் வந்ததுக்கப்புறம் தான் கதையில் ஒரு திருப்பு முனைய அந்த மாதிரி அவர் இடத்துலேருந்து சூப்பராக இருக்கும் செம ஸ்வீட்டான ஒரு ரோல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் விடிவி சார் பாக்யராஜ் சார் ஐஸ்வர்யா மேம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு பய நிஜமாகவே செம ஹாப்பி ஒரு ரெண்டு லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணது படம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸாக தான் இருப்பாங்க பட் ஆனாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவ்வளோ இருந்தாலும் இதை நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றது அந்த அக்செப்டன்ஸ் டெஃபினட்டாக அந்த கண்டென்ட் மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவங்க அதை பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவங்க ரெண்டு பேருக்குமே அடுத்ததாக பிரதீப் பிரதீப் வந்து இந்த என்டையர் படத்தில் யாருமே கூப்பிடாமல் தானாக வந்து வண்டியில் ஏறின ஒரு ஆள் ஏன்னா கதை அவருக்கு தெரியும் கதை வந்து கேட்டுட்டு ஜாலியாக பேசிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த ரோல் நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டான் இது வால் ஹீரோவெல்லாம் பண்ணிட்டேடா ஓகேவா அப்படின்ற மாதிரினால அதெல்லாம் மற்றவங்களுக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்புல அண்டு அவரோட ரோலுமே ரொம்ப ஒரு சில ஆஃபீஸ்லலாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே இவன் நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவானா அப்படின்னு மாதிரி இருக்கும் பார்த்தா திடீர்னு ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து நிற்பான் ஓ யூ ஹாவ் லவ் ஆன் மீ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஒரு ஃப்ரெண்டாக வருவாப்புல அவரோட ரோல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சூரியவம்சம் சரத்குமார மாதிரி இங்கேருந்தோ பார்க்குறான் அப்படின்னாப்புல எங்கே ஓ அங்கே இருக்காரா ஸோ அவர் தான் அந்த பிரதீப் முடிஞ்சால் கேமராலன்னு எடுத்திங்கன்னா அந்த சூரியவம்சம் மீம் டெம்ப்ளேட் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ யா தேங்க்யூ ஸோ மச் டா அடுத்தது ஃபௌசி கமல் ஆஷிக் யா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கதையை ட்ரெஸ் பண்ணி உள்ளே வந்ததுக்கு முக்கியமாக எனக்கு வந்ததுமே ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்துச்சு இது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சா இல்லை வந்து ஒரு ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி முன்னெல்லாம் ஃபுல்லாக குழந்தைங்களா பிள்ளைங்களாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருந்துச்சு ஒரு நாலு குழந்தைங்களை வச்சு நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் நிஜமாகவே ரொம்ப எனக்கு கொஞ்சம் பயம் எனக்கு குழந்தைங்களை தூக்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயம் என் வீட்டில் என் அக்கா குழந்தைங்க என் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களை ஒரு சீக்கிரம் நான் தூக்க மாட்டேன் அவர் ரெண்டு வயசு ஆகி குழந்தைக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து என்னை தூக்கு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் தூக்குவேன் அந்த கழுத்தெல்லாம் நிற்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே பக்கத்துலேயே இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக இலன் அண்ட் இயல் ஹாய் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க நீங்கள் காஷ்மீர்லேருந்து வந்துட்டிங்களா சூப்பராக இருந்துச்சா காஷ்மீர் ஜாலி வேறு யாரும் எதாவது கேட்டால் எதுவுமே சொல்லாதீங்க ஓகே உங்கள் நிறைய கேட்பாங்க ஆமாம் ஓகே ஸோ இலன் அவர் ஒரு குழந்தைய முடிஞ்சளவுக்கு குழந்தை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி அதை அழகாக காமிச்சிடணும் அப்படிங்கிறது தான் எங்கள் இன்டென்ஷனாக இருந்துச்சு அதை தாண்டி நான் வேறு எதுவும் சொல்லலை படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸோ யா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணணும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷனாக இருந்துச்சு இந்த படத்தை டெஃபினட்டாக என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நான் கூட்டிகிட்டு போய் காமிப்பேன் நீங்களும் நம்பிக்கையோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வரலாம் நான் சொல்லதை நம்பலை அப்படின்னா கூட இந்த டாடா பக்கத்தில் ஒரு யூ சர்டிஃபிகேட் ஒன்று போட்டிருக்கோம் ஸோ இட்ஸ் க்ளீன் யூ டெஃபினட்டாக ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது அண்டு ஸோ யா இந்த நல்ல படம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு நாங்கள் நம்பி வச்சு எடுத்ததுக்கான ஒரு ஃபஸ்ட் ரெக்கக்னிஷனாக ரெஜைன் மூவிஸ் எங்கள் படம் வாங்கும்போது எங்களுக்கு இருந்துச்சு ஒன் நைட்டில் நடந்தது அது திடீர்னு ஒரு நைட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ரெஜைன் படம் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஜீரோ ஹோப்ஸ் தான் வச்சுருந்தேன் நிஜமாகவே ஏன்னா ஆசைப்பட்டால் அது ஒன்று நடக்கும் சரி எதுக்கு அப்படின்னு மாதிரி ஒன்று நினச்சிருந்தோம் பார்த்தா அவங்க படம் பார்த்துட்டு தே ஆர் வெரி ஹாப்பி அது சொன்னதுமே சரி ஓகே நம்ம ட்ரெஸ் பண்ண மாதிரி அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரெக்கக்னிஷனாக நான் அதை பார்க்குறேன் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் மனசில் கண்டிப்பாக டாடாக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரெஜெண்ட் முக்கியமாக சண்முகமூர்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் யா திங்க் மியூசிக்குக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு நன்றி ஏன்னா இன்றைக்கு வரைக்குமே அவங்களோட சப்போர்ட் படத்தில் அதை தாண்டி தனியாகவே ரொம்ப இருக்குது ஒரு ரெண்டு ப்ரொமோஷனல் சாங்ஸ் நாங்கள் தனியாக ஷூட் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தட் முக்கியமாக பரதன் அண்ட் கார்த்திக் பாஸ்கர் தேங்க்யூ ஸோ மச்ப்பா ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் எல்லாமே நம்மளுக்கு லாஸ்ட் மினிட் வேலை தான் ஆனால் லாஸ்ட் மினிட் வேலைன்ற மாதிரியே தெரியாமல் அதை வந்து எல்லாருக்குமே சூப்பராக பிடிக்க மாதிரி பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி
முக்கியமாக இல்லை இன்னொரு ஒரே ஒரு ப்ரொமோஷனல் சாங் முக்கியமான சாங்கு யுவன் சார் பாடியிருக்காரு போகாதேன்ற ஒரு பாட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங். அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்லி ஃபார் ப்ரொமோஷன். அது வந்து கரெக்டாக 8ஆம் தேதி காலையில் உங்கள் எல்லாருக்குமே வந்துடும், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஸோ யா, இந்த படத்துக்கு கொஞ்சம் வெளியிலேருந்து எப்போவுமே கூட இருக்கிற நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக இல்லை நெல்சனா தேங்க்யூ ஸோ மச். நிறையா சொல்லணும், நிறையா சொல்லிகிட்டே இருப்பேன், என்றைக்குமே சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்னா ஃபார் எவ்ரி திங். அண்ட் முக்கியமாக சிவபாலன் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் குபேரன் தேங்க்யூ ஸோ மச். யூ கைஸ் ரியலி மீன் அ லாட் டு மீ. ஸோ யா, கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதாங்க. சரி, இப்போ வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டிய நேரம். இது வந்து லிஸ்னர்ஸ் நிறைய பேர் ஆசைப்பட்டது. முதல்ல கவினுக்கு வந்து இந்த இமோஷனல் சீன்ஸ், லவ் சீன்ஸ் அப்படின்னா அவர் பண்ணுறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அது ரெண்டாவது படம் மூணாவது படம்லாம் இவ்வளோ நல்லா பண்ணுறாரு அப்படின்னா அது பின்னால் ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய பிரேக்கப்ஸ்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி? நிறைய ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு சீரியலில் இருந்து வந்திருக்கேன், ஒரு டெலிவிஷன் வந்து எனக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துச்சுன்றது அதுதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஏன்னா சீரியல் டே டு டே நம்ம நடிச்சுக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு நாளும் முடித்ததும் ஒவ்வொரு நாள் ஃபீட்பேக் கிடச்சிரும். ஒரு எபிசோடு வருதுன்னா நீங்கள் நான் வீட்டுக்கு போனதுமே அம்மாட்ட கேட்டுருவேன் இன்றைக்கி எபிசோடு ஓகேவா அப்படின்னா, நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லிடுவாங்க. நல்லா நிறைய ஃபஸ்ட் இன்டர்வலே நான் ஆஃப் பண்ணிட்டேன், அந்த பிரேக் வரும் இல்லையா அங்கேயே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ அந்த சீரியல் கொடுத்த ஹோம்ஒர்க்கு தான் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குமே ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் லிஸ்னர்ஸ் கேட்ட கொஸ்டின் தான், உங்களோட வி ஆர் த பாய்ஸ் டீம் வந்து பிக் பாஸில் எங்களை என்டர்டெயின் பண்ண அளவுக்கு வர அதுக்கப்புறம் எந்த டீமே என்டர்டெயின் பண்ணல. ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு டீமாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரை தாண்டி நீங்கள் ரொம்ப இயல்பாக இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எந்த இடத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கல, அப்புறம் பின்னால் பேசலை, அதோட வெளிப்பாடாக தான் இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களோன்னு தோணுது. அந்த பாண்டிங் அங்கே எப்படி இருக்கும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுதான், ஸோ சில விஷயங்கள் நம்மளால் பிளான் பண்ண முடியாது. ரொம்ப பிளான் பண்ணோம் அப்படின்னா அது நடக்கவும் நடக்காது. அது நேச்சுரலாக என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அமைஞ்சது தான் அது. ஸோ அதில் முக்கியமாக ஸோ யா, அது அந்த மாதிரியே வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி அப்படி இருக்குது. மேபி அது ரொம்ப நேச்சுரலாக இருந்ததால தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அது ஃபீல் குட். நெக்ஸ்ட் வந்து கவின் ரொம்ப நல்லா பாட்டு பாடக்கூடிய ஒரு ஆள். அண்ணாண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, இல்லை நாங்கள் பார்த்ததில்ல. என்ன நாங்கள் ரெண்டு பேருமே பேசிட்டுக்கோமே, ஆமாவா இல்லையா? இதனமா நான் பொய் சொல்ல மாதிரி இருக்கே. இல்லை இல்லை, கேள்வியை முடிச்சிருங்க, பாதியிலே விட்டீங்க. இல்லை, நல்லா பாட்டு பாடுற ஒரு ஆள், ஏற்கனவே வந்த பாட்டாக இருந்தாலும் ஓன் லிரிக்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி எங்களை என்டர்டெயின் பண்ணுற ஆள், எங்களுக்காக எதாவது பாட்டு பாடுவாரா அப்படின்னு? அது என்னன்னா பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிக்கும் போது ஒன்று பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக பண்ணது அது. அதை சீரியஸாகலாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்போ எனக்கு ஓகே, ஆக்டிங் பேஷன், அது மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அதனால் அதை நம்பி தைரியமாக பண்ணுறோம். அதே போல் அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று எனக்கு ஃபஸ்ட்டு வரணும், யாருக்கு வருதோ இல்லையோ எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அன்றைக்கி பார்த்துக்கலாம். எனக்கு நிஜமாகவே இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்குது. ஏன்னா ஏதோ நம்ம பண்ண வேலையை, இப்போ தியேட்டர்னால் அட்லீஸ்ட் லைட்டெல்லாம் ஆஃபில் இருக்கும், அப்போ நம்ம யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கூட ஓகே லைட்டெல்லாம் ஆஃபில். இப்போ ஒரு மாதிரி வெட்ட வெளியில் இது வந்து எங்கள் பாட்டெல்லாம் போடும்போதே அதுவே ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பல பேர் முன்னிலையில் அந்த சம்பவம் நடக்க வேணாம் நடக்கிறேன். நீங்கள் கூச்சப்படுறீங்களே, அப்படியே ஓவர் வார்மிங்காக ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. அப்படி ஒரு செஷன் தான் அடுத்தது. ஏன்னா உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபேன்ஸ் இங்கே வந்திருக்காங்க, நிறைய எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து உங்களுக்கான டைமு, நீங்கள் கவின்ட்டு ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணும். நான் இன்னும் முடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு யார் கை தூக்குனாங்கன்னா அந்த சல்வார் எல்லோ கலர் அவங்ககிட்டருந்து போகலாம். அவங்களுக்கு மைக் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். மேம் இப்போ நீங்கள் கை தூக்கலாம். ஆ, நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாலே கை தூக்குனீங்க, உங்கள் ஆர்வம் புரிஞ்சுது, அதே மாதிரி உங்கள் கேள்வியும் அழகாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு உங்கள் கிட்ட மைக்கை கொடுக்குறோம். உங்கள் பேர், உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க, அப்படி ஆரம்பிங்க. நான் வந்து உமா பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். ஹாய் கவின். ஹாய் மேம். ஹாய் மேம். நாங்கள் எல்லாருமே உங்கள் பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். டாடாவோட இந்த எல்லா உங்களோட எல்லா இன்டர்வியூஸ் நாங்கள் பார்த்தோம். ஓகே. இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, எங்களை வந்து ரொம்ப வருஷம் வெயிட் பண்ண வைக்காதீங்க. முடிஞ்சால் சீக்கிரம் சீக்கிரம் இதே மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் கொடுத்துட்டே இருங்க. இவனுக்கு தான் மேம் என்ன வெயிட் பண்ண வைக்கிறானுங்க, நான் பண்ணலாம் மேம். ஆமாம், நாங்கள் உங்களை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும், நிறைய மூவிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். ரியலி என்டர்டெய்னிங் அஸ், யுவர் அ வெரி பிக் என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ் டு அஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. நிஜமாகவே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஏன்னா இப்போ மேபி அவங்களாம் டெலிவிஷன்லேருந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகே, இவ்வளோ தூரம் ஏதோ வேலையை கரெக்டாக பண்ணுற ஒரு பையனாக நினைக்கிறதால தான் அந்த வார்த்தை வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் நிஜமாகவே லேட் பண்ணுன்றது இன்டென்ஷன் கிடையாது. வி ஆர் அட் த வெரி பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் அவர் கரியர்.
எல்லாரோட சப்போர்ட்டும் சேர்ந்து தான் அது வந்து இதாகும். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷனில் சில எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த மாதிரி சில வேலைகள் இருந்துச்சு. என்னென்னா இப்போ ஒரு ஒரு தேரை இழுக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் அது இழுக்கணும். ஒருத்தர் கை விட்டாலும் தேர் ஒரு மாதிரி நடுத்தரில் நின்றோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து அதை இழுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் இழுத்து 10ஆம் தேதி கூட்டிகிட்டு போயிடுவோம். ஒரு 2 மாதத்தில் அழகாக முடிக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். பட் நம்மளை தாண்டி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அது யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசையும், அதை நான் கண்டிப்பாக நான் பூர்த்தி பண்ணுறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. நெக்ஸ்ட் கொஷின் என்னடா அடிச்சு கேட்பாங்க உங்களுக்கு, ஏய் என்னடா உள்ளே கை தூக்குறீங்க, ஏதோ ஆள் செட் பண்ணி கூட்டு வந்தோன்ற மாதிரி ஆயிட போகுது. ஏய் ஹைப்பா, அண்ணா எங்க அம்மா கிட்ட சொன்னேன், எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு. என்னடா பேசணும் கேட்டாங்க, ஒண்ணுமே பேசுறோம், வாய அடிச்சு பண்ணிடுமா, கைவி கை ஊத்துனாங்க. இப்ப கூட வடை பயணிக்கும் எனக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க ஒடியா இருந்துட்டு கடக்கடன்னு. இங்க எனக்காக பேச வரல, நிறைய பேர் ஏன்டா போன சொல்லாம சொன்னாங்க, அவங்களே வந்துடு. எனக்கு அஸ்வின் ஜில்லு ரெண்டு பேர் ஃப்ரெண்டு இருக்காங்கண்ணே, அவங்களே ஹாய்னு மட்டும் ஒன்று சொல்லுங்கண்ணே. ஓகே, ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ஹாய். அண்ட் உங்களை ரீசெண்டாக ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தேன் நினைக்கிறேன், அதான் அன்னைக்கு சொன்னதான் என்றைக்குமே சொல்கிறேன். நம்ம ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அதுதான் என்றைக்குமே எனக்கும் சந்தோஷம், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அதுதான் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு நான் சந்தோஷமாக நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நம்ம தான் வீட்டை பார்த்துக்கணுன்ற ஒரு நிலைமை ஒன்று வந்துச்சு. அன்னையிலேருந்து அதை நான் கரெக்டாக நான் பார்த்துட்ருக்கேன், அதுதான் என் அம்மா அப்பாவுக்கும் சந்தோஷம். ஸோ நீங்கள் அதை பண்ணிங்கன்னா நிஜமாகவே எப்போ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூப்பா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வெங்கடேஷன் பேர். ஹாய் ஹாய்மா. ஆ இங்கே தான். ஸோ கேள்வி கேட்கணும்னு எதுவும் இல்லை, சொல்லணும் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க மாட்டிங்க, பட் இன்டர்வியூஸ்க்காக ஒரு 15 சட்டெல்லாம் வாங்கி போட்டேன்னு சொன்னீங்களே, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அவர் எங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு, அதுக்கு அந்த பிராண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நீங்கள் அதுக்குன்னு வாங்கினீங்களே எங்களுக்காக, எல்லாத்துக்குமே ஒரே சட்டையாக போட்டு வராமல், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா இன்டர்வியூவும் பார்த்தாச்சு. அண்ட் அப்பர்ணா தாஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹீரோ. அப்புறம் டைரக்டர் சார் புரியல, நீ தனியாக ஒரு ஷோ பண்ணுறீங்க எங்களுக்காக, அதுக்காக பாட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, படம் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். வீட்டுல வந்து அவர் ரூம்ல அதே படம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்க இல்லையா, இப்போ ஹீரோவை எல்லாருமே ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய கவினுக்கு இப்ப இருக்கிற கவின் என்ன சொல்லுவாங்க? பழைய கவினுக்கு இப்ப இருக்கிற கவின், இப்ப ஹீரோ நினைக்கிற மாதிரி அவ்வளவு எல்லாம் மாறல, அப்போல இருந்து ஒரு படம் தான் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கோம். அது பெருசுலண்ணா இல்ல இல்ல, நம்மளுக்கு எப்பவுமே அதான் ஒரே இதுதான், மத்தபடி பெருசா பிளஸ் உங்களோட டவுன் டு எர்த் விஷயம் வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்கு. ஐயோ, ஹாய் ஹாய் ப்ரோ. Thank you so much. கொஞ்சம் சத்தமா பேசுங்க ப்ளீஸ், மைக் கொஞ்சம் கிட்ட வச்சிட்டீங்கன்னா கேக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மைக் புரியல. நோ நோ நோ, தட்ஸ் ஃபைன். சோ இந்த க்வெஸ்சன்ஸ் யூசுவலா உங்களுக்கு பிஎன் வித் இந்தியா க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. உங்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டான லைக் யூ நோ சாண்டி, அதுக்கு அப்புறம் நெல்சன் ப்ரோ, அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டாங்க. நீங்க இன்னி காஷ்மீர் போறீங்க, எல்சியூல இருக்கீங்களா, என்ன அந்த பத்தி டீடைல்ஸ்? நான் இப்போதானே சொன்னேன், அந்த குழந்தையவே இப்படி எல்லாம் உங்களை ஏதாவது கேட்பாங்க, யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்த என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறீங்களே. வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். ரிலேட்டபிளாக இருக்கீங்க எங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு. தேங்க்யூ. ஈவன் இந்த மாஸ் ஃபேக்டர்லாம் கூட நம்ம கெயின் பண்ணிடலாம், அந்த ரிலேட்டபிளாக இருக்கிற ஃபேக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ்? இப்போ அடுத்து நானே கேட்கலான் இருக்கேன். நீயே வர தம்பி. அஸ் அ ஃபேனா கொஞ்சம் கேர் பண்ணாத ஒரு பையனா வேணும் அப்படின்னு மாதிரிதான் கணேஷ் கேட்டிருந்தாப்புல, இதே லெவல் மூடி ஆனா கொஞ்சம் தலையெல்லாம் வாரி ஒரு லுக்ல போனேன், இது ரொம்ப டீசென்டா இருக்கு, இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாப்புல. நீ வீட்டில் இருந்து வந்தல ஒரு மாதிரி, டே அதை நான் தலசிவம் வந்துட்டேன்டா, ஆ அது போதும் அப்படியே வா அப்படின்னாப்புல. சரி ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தா, எனக்கு லொக்கேஷனோட ஆர்ட் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அது ஒரு ரீசன்ஸ். கடைசியில் சில ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, அதுலேருந்து லைட்டாக காப்பி அடிச்சு ஒன்று பண்ணேன், அது இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். சப்போர்ட் ஃப்ரம் திஸ் மாம்பலம்.
support from Pallikarna. Thank you so much. உங்களோட விஷயங்களுக்கு பெரிய நன்றி. சோ நானா பிரதமர் உங்களுக்கு கேட்கலாம். Let's hold on to our glory and Sandarna Das Tirthe. சோ பெரிய கைதடியில இங்க பசங்களா எனர்ஜி பத்தலடா டேய். சோ பெரிய கைதடியில சார் அபர்ணா தாஸ். Hi. Hi, how are you? Hi. Fine, fine, thank you. Hi. What is this? Hi. So, hi. So, ellarkum vanakkam. This is actually எனக்கு வந்து ரொம்ப 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 இமோஷ்னலான ஒரு மூமெண்ட். ஏன்னா நான் என்னோட முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட் அண்ட் நான் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு படம் அண்ட் ஷூட் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கடைசியில் நம்ம இந்த ஆடியோ லான்ச் ஃபைனலி வி ஆர் ஹியர் அண்ட் ஆஸ் அ டீம் we should be proud of ourselves. We are here and our film is going to come out. Abram, I have to say a few thank you to a few people. Okay, wow. Okay. So first, my director Ganesh. From the time ivanga vande Kerala vande engitta first story sonnadilirundu to the end of the film, he was there. For each and every shot, every scene, ellathukkum correct-a explain panni ellame he was there as a backbone. Thank you so much for the support, and you are a great friend, you will always be. And then namma DOP Yelana, you are like a brother enakku in the team la ellarum vandha family mari. இது நான் என் ஹார்ட்டில் இருந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி யாரையும் தெரியாது, இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் தெரியும். பட் தே ஆல் பிகேம் அ ஃபேமிலி டு மீ. கதிரண்ணா அண்ட் மை கேட்ஸ், சுகி, ராதிகா, ஆல் மை ஏடி டீம்ஸ் எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச். மணிமாறன்னா அண்ட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் அவர் மியூசிக் டைரக்டர், பிகாஸ் இந்த படத்தில் ஆக்சுவலி நம்ம இஃப் ஐ ஹவ் டன் சம்திங் அண்ட் இஃப் அது உங்களுக்கு எல்லாருக்கும் படம் வரும்போது பிடிக்கும்னா அதோட மெயின் ரீசன் அதில் மியூசிக்காக இருக்கும். மேபி எல்லா சீன்ஸும் வந்து அப்லிஃப்ட் பண்ணது மியூசிக்காக இருக்கும். ஸோ ஆல் த கிரெடிட்ஸ் அண்ட் ஆல் த லவ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வாட் ஆல்சோ சே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ நீட் டு தேங்க் கவின், பிகாஸ் இஃப் ஹீ வாஸ் நாட் தேர் ஐ வுடன்ட் பி ஹியர், பிகாஸ் ஹீ இஸ் த ஒன் who told Ganesh about me and me about Ganesh. Thank you so much, and thank you so much for being a wonderful co-actor. For every scene I performed, if he wasn't there, it wouldn't have been possible. So yeah, and thank you all so much. Feb 10th enga padam release aaga pogudhu. Neenga ellarum theater la vandu paakanum, enoda first padam, neenga ellarum support pannanum. This is the start of my journey in Tamil cinema. I hope you will all make it beautiful for me. Thank you so much. Radio City listeners, Aparna Daskaga ukkandu day neta questions eludi our favorite RJ munna avagalukku kudutha anupitaanga. போயிட்டு இருந்துச்சு எங்க ஷோல. அதில் ஹீரோ டீம் ஹீரோயின் டீம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சில க்வெஷ்சன்ஸ்லாம் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை தான் இப்போ நான் கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் தமிழ் அப்பர்ணா. நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் தெரிலங்கிறது நீங்கள் சொன்னால் தான் தெரியுங்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப நல்லா பேசுகிறீங்க.
தேங்க் யூ ஸோ மச். பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரும் அப்படின்னா முதல்ல அந்த லாங்குவேஜ்லேருந்து எஃபர்ட் போடுறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக டப்பிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு எஃபர்ட்டோடு வந்திருக்கீங்க, முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ரெண்டாவது, இந்த படத்தை வந்து உங்களுக்கு கணேஷ் சொல்லும்போது ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், பயமாக இருந்ததா இல்லையா? பயமாக இருந்ததா இந்த சென்ஸ் புரியல. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் ரெண்டாக இப்போ ஃபஸ்ட்டாக லீடாக பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின்ஸ்னால் ஜென்ரலாக பயப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டோம். இப்போ இண்டஸ்ட்ரி மாறிடுச்சுன்னு தெரியும், நீங்கள் என்ன யோசிச்சிங்க? நிஜமாக சொல்லணுன்னா அந்த மாதிரி பயம் எல்லாம் இல்லை. ஆக்சுவலி கதை சொல்லும்போது வந்து இன்டர்வெல்னு சொன்ன போது தான் ஓ இப்போ தான் இன்டர்வெல் ஆகுதா, ஏன்னா இன்டர்வெல்க்கு முன்னாடி நிறைய விஷயம் நடக்குது. அப்புறம் அங்கே இங்கே எனக்கு கொஞ்சம் அழ வந்துட்டேன் அந்த மாதிரியெல்லாம். ஸோ வென் ஹீ டோல் தி ஸ்டோரி அப்போவே எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ தென் இப்போ நான் பண்ணலைன்னா ஹீ வில் ஆஸ்க் சம் அதர் லக்கி ஆக்ட்ரஸ் டு ஆக்ட். ஸோ தென் ஐ வாண்டட் டு பி அ பார்ட். நிஜமாக இந்த டீசர் பார்க்கும்போதும் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் ஆனஸ்ட்டாக ஒரு விஷயம் தோணுச்சு, என்னென்னா ஒரு ஹீரோயினுக்கு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். எஸ் எஸ். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டாலே அடுத்தா பாட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு ஹீரோயின் நல்லா நடிக்கிறாங்க, அதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறது நிஜமாலுமே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த கதை கேட்கும்போது உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுதா? கெஸ்ஸா? இல்லை இது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது ஸ்கோப் இருக்குன்னு கெஸ் கிடையாது. ஐ வாஸ் ஷுர் இது 100% எனக்கு கிடைக்கிற என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழில் லீடாக பண்ணும்போது இதை விட பெட்டரான ஒரு படம் கிடைக்காதுன்ற நம்பிக்கையில் தான் நான் ஃபர்ஸ்ட் இதில் எஸ்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும், ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும். இப்போது நான் இந்த ஸ்டோரியெல்லாம் என் அம்மாக்கெல்லாம் சொல்லும்போது வந்து ரொம்ப பிடிச்சாங்க. ஸோ அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால திஸ் குட் பி என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அ லாங் ஜர்னி அஹெட். ஜென்ரலாக வந்து மலையாளத்துலேருந்து வர ஹீரோயின்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா நடிப்பாங்க, அழகாக இருப்பாங்க, அது போக பாட்டும் பாடுவாங்க. நான் பாட மாட்டேன்னா இல்லையா? ஐயோ இல்லை இல்லை, ஜென்ரலாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரிலேருந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்துருக்கீங்க, ரெண்டு படமும் பண்ணுறீங்க ரெண்டு இண்டஸ்ட்ரிலையும். மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி நிறைய அங்கேயும் நல்ல நல்ல படங்கள்லாம் நிறையா வருது. ஸோ நீங்கள் அப்படி வரும்போது உங்களுக்கு ஸ்பெஷலாக இங்கே வார வாரம் ஹீரோயின் வருதுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து வெள்ளிக்கிழமை படம் வர மாதிரி தான் வந்துகிட்டே இருப்பாங்க. என்றைக்கு லீடிங் ஹீரோயின்ஸ் இருந்தாலும் அது ஒரு மலையாள ஹீரோயின் இருப்பாங்க. உங்களுக்கு யாராவது மென்டார் யாராவது இருக்காங்களா, இவங்கள மாதிரி இவங்க மாதிரி பண்ணணும், இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்கள மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களே? கண்டிப்பாக இருக்கும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். என்னங்க இதை கூட வெளியே சொல்ல மாட்டேங்க, அவசியம் வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம முன்னாடி நிறைய ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து லிஸ்னர்ஸ் போக ப்ளஸ் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் யாராவது அப்பர்ணா தாஸ்ட் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்கலாம், கேட்குற மாதிரியான கேள்விகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். ஐ வாண்ட் டு நோ இஃப் தேர் இஸ் எனி மலையாளிஸ் இன் தி ஆடியன்ஸ். ஏங்க எல்லாமே இருப்பாங்க, உலகத்துல எந்த மூலையில மலையாளம் இல்ல. என்ன அறியோ சுகம் இல்ல நாட்டுல, அப்படியா கோட்டையம் ஃபீலிங். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா கையை தூக்குனீங்கன்னா நான் மைக் வாங்கி கொடுப்பேன், இல்லைனா நம்ம மூவ் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே பாய் போட்டுமா. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you. All the best. Thank you. நல்ல படமா அமையட்டும், இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் உங்களுக்கு அமையட்டும். Thank you so much. Thank you so much. And if I missed out any names, Harish, Anna, Anna, Pradeep, எல்லாரும், விஜயக்கா எல்லாரும், thank you so much for being there throughout, support பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும். I am also waiting just like you all. Please need your blessings. Thank you so much. Thank you. Thank you so much. Thank you.